வணக்கம் இது உங்கள் சிவி சோன் ஸோ அதுக்கப்புறம் கூடவே வந்துட்டு வெல்கம் டு சிவி ஜங்ஷன் நமக்கு டென்ஷன் ஏன்னா சில பேர் சில நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க அதை சொல்லுங்க அப்படின்ட்டு அதனால தான் ஸோ இன்னைக்கு பார்த்தா ஒரு சூப்பரான வீடியோ என்னென்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து நம்மளுடைய அமலவானன் ஸோ செல்லம்மா ஜிபி முத்து அம்பலவாணன் கூப்பிட்டா ஒரு சூப்பரான ஒரு பர்சன் நேற்று வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அழகாக வந்துட்டு பதினோரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயை வந்துட்டு பெட்டி காசை வந்து எடுத்துகிட்டு போனாப்பில் வேற லெவலாக இருந்துச்சு அதை வந்துட்டு ஒரு பக்கம் அவர் இப்படி பேசி இப்படி எடுத்துகிட்டு போகலாமா அப்படி கேட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் ஸ்மார்ட் மூவ் ஏன்னா இந்த பிக் பாஸ் கேமை வரைக்கும் ரெண்டு பேருக்கு தான் காசு ஒன்று வின்னரு இன்னொன்று பெட்டி எடுக்கிறவங்களும் பட் இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் மூணு பேருக்கு அந்த ஜாக்பாட்டு ஸோ அதில் ஒருத்தர் இவர் அப்படின் போது கண்டிப்பாக இவருடைய பேர் நிலச்சி நிற்கும் ஏன்னா அந்த பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் யாருங்க வின்னரே யாருங்க பெட்டி எடுத்தால் தான் வந்து பேர் அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் சும்மா ஒன்றும் அந்த பெட்டி அவர் எடுக்கலை ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா நிறைய பேர் வந்து டம்மியால் அந்த வீட்டில் இருந்துட்டு போயிருக்காங்க பட் இவர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக கேமில் செமையாக வந்து கொடுத்துருக்காரு இன்னொரு அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்சன் டவுனாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அசிம்மலையும் இவருக்கு கோவமும் இருக்குது விக்ரமன் மலையும் இருக்குது பட் விக்கிரம்கிட்ட டைரக்டாக காமிக்கல அசீம் கிட்டே எக்கச்சக்கமாக ரொம்ப வன்மத்தோட விளையாண்ட விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டாக்குச்சே தவிர மற்றபடி இவர் மேலே நிறைய கோவங்கள் யாருக்குமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபிசிக்கலான ஒரு ஆள் இப்போ வந்துட்டு நல்ல மனசாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு அப்படியே இருக்கிற மூமெண்ட் ஏன் அப்படின்னா எனக்கு இந்த விஜய் டிவியில் வந்துட்டு ஒரு கமெடியன் அப்படின்னா என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் எப்பயுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நபர் அப்படின்னா அது வடிவேல் பாலாஜி அவர்கள் மட்டும்தான் அவருடைய மரணம் அந்த செய்தியை கேட்கும் போது நான் நல்லா வந்து அப்படியே அழுதேன் அது மட்டும் இல்லாமல் அந்த விஜய் டிவியில் வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி மாதிரி பண்ணிணாங்க அதையும் பார்த்து பார்த்து இப்போ வரைக்கும் போன வாரம் கூட அதை பார்த்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஆள் நல்ல மனம் படைத்த ஒரு ஆள் நல்ல திறமை நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு அவர் தனியாக ஆளாக நின்று சிரிக்க வச்சுருக்கார் எல்லாரையும் அந்த ஒரு மனிதர் இறந்துட்டார் அவங்க குடும்பம் வந்து இப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஆ ஒரு ஆலமரமே விழுந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ கஷ்டப்படுற ஒரு விஷயத்தில் நம்ம அமுதமானன் வந்துட்டு அந்த பெட்டி கஷ்டம் எடுத்தார் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சம் அமௌண்ட்டு வந்துட்டு வடிவேல் பாலாஜி அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் கேட்டேன் இப்போ தான் வந்துச்சு உண்மையிலேயே அவரோட அந்த நல்ல எண்ணத்துக்காகவே அவர் கண்டிப்பாக வேறு லெவலில் பெரியாலாக வரணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை ஏன்னா இந்த மாதிரி சக கலைஞர்களுக்கு வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பாராட்டு மூலமாக ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக அமௌண்ட் வரும்போது வந்துட்டு அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் நம்ம ஒழிச்சு காசு நம்ம எது கொடுக்கணும்னு ஒரு சில பேரெலாம் இருப்பாங்க பட் அதில் கொஞ்சம் நான் நம்மளுடைய நண்பன் வீடு கொஞ்சம் கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மனம் உண்மையிலேயே பெரிய விஷயம் ஸோ அதை அவர் பண்ணுறதா வந்துட்டு இப்போ நியூஸ் வந்தது அதை கேட்டோன்னே உங்களுக்கு ஷேர் பண்ணி அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட பெட்டி காஷ் எடுத்த சூப்பரான ஒரு பர்சன் அமுதவனனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பண்ணணும் அதை வந்துட்டு இவர் வளர்த்து விட்ட பாலா செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவரை பண்ண விஷயங்களே அன்றைக்கி விஜய் டிவி மூலமாக தான் வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சுது அவர் வெளியே சொல்லவே இல்லை ஆனால் அந்த விஷயங்கள் செம்மையாக பேசப்பட்டுச்சு உண்மையிலேயே அவருக்கும் வந்துட்டு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பண்ணணும் அடுத்தவங்க கஷ்டப்படுறவங்கள வந்து கஷ்டப்பட விடாமல் நம்மளும் முன்னேறணும் மற்றவங்களும் ஓரளவுக்கு முன்னேற்றி விடணும் அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுகோள் சரி சூப்பரான இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இப்படி பண்ணுற விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் அமுதும் எப்படிப்பட்ட கேரக்டர் பாருங்கள் உள்ளே வந்து நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு பட் வெளியில் வந்தவொடனே ஒரு ஸ்மார்ட்டான விஷயங்கள் சூப்பரான ஒரு விஷயங்கள் பண்ணுறாரு பாருங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் நண்பர்களே